நேற்று இரவு வந்து மயிலாப்பூர் பகுதியில் வந்து சாய் சரண்ற அந்த 6 வயது குழந்தை வந்து நாய் கடிச்சிருக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து விளையாட்டாக வந்து ஸ்ட்ரீட் டாக் வந்து பிஸ்கெட் கொடுக்குறதா போய் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்குற நேரத்தில் அந்த நாய் வந்து கைப்பகுதிகளும் அந்த குழந்தையோட கன்னத்து பகுதிகளும் வந்து கடிச்சிருக்கு. ஸோ குழந்தைக்கு கன்னத்தில் மட்டும் 3 தையல் போட்டிருக்காங்க. இன்றைக்கு அந்த குழந்தை நல்லா ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. குழந்தைக்கு வேக்சினும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த குழந்தைக்கு வந்து தொடர்ந்து 5 டோஸ் வேக்சின் கம்ப்ளீட்டாக கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த நாயும் வந்து ராபிஸ் எஃபெக்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து இந்த மாதிரி சென்னை மாநகராட்சியில் வந்து சம்பவங்கள் ஏற்படுகிறது. ஸோ இது வந்து பொதுமக்களுக்கு தயவு கூர்ந்து ஒரு ரிக்வெஸ்டாக நான் வந்து கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி தெருவில் இருக்கக்கூடிய நாய்களை வந்து நீங்கள் வந்து உணவு கொடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அது பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து நிழலில் வந்து வைக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி நேரங்களில் வந்து குழந்தைங்களை வந்து பெரியவங்க கூட இருக்கணும், குழந்தைகளை இந்த மாதிரி தனியாக விடக்கூடாது அப்படின்றது நான் வந்து ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா தொடர்ந்து சின்ன குழந்தைகள் வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகுறாங்க. தெரு நாய்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சில சட்ட விதிமுறைகள் வந்து இருக்குது, அதை வந்து மாநகராட்சி கடைபிடிக்கக்கூடிய சூழலில் வந்து நம்ம இருக்கிறோம். சென்னை மாநகராட்சி வந்து இந்த தெரு நாய்களை பொறுத்த வரைக்கும் அதை வந்து பிடித்து அதுக்கு வந்து கருத்தடைப்பு பண்ணிவிட்டு மீண்டும் அதே பகுதிகளில் அந்த இடத்துல அந்த நாய்களை வந்து விடக்கூடிய வந்து நம்மளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை மீறி வந்து சென்னை மாநகராட்சியால் செயல்பட முடியாது. ஸோ அந்த ஒரு முன்னெடுப்பில் தான் தொடர்ந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ போன வாரம் கூட வந்து நாங்கள் வேர்ல்டு வைட் வெட்டினரி வெல்ஃபேரோடு இணைந்து சர்வீசஸ் கூட இணைந்து ஒரு மீட்டிங் வந்து எடுத்திருக்கோம். 2018 தான் வந்து கடைசியாக சென்னை மாநகராட்சி எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. மீண்டும் இதை 2024 வந்து ஆண்டில் வந்து எவ்வளோ தெருநாய்கள் இருக்குது அப்படின்றத கணக்கெடுக்கிறது ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கோம். அடுத்து 2 மாதங்களுக்குள்ளே எவ்வளோ நாய்கள் இருக்குது அப்படின்றத வந்து கண்டறியப்பட்டு அதுக்கப்புறம் இது என்ன மாதிரி நம்ம முடிவுகள் எடுக்கலாம் அப்படின்றத நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது வந்து நாய்கள் வந்து இந்த மாதிரி தொடர்ந்து சூழல் ஏற்பட்டாலும் நாய் பிரியர்கள் அப்படின்னு சில பேர் இருக்காங்க, அதுக்குன்னு ஒரு சில அசோசியேஷன் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தால் கூட வாயிலா ஜீவனை வந்து இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஸோ வாயிலா ஜீவன் அப்படின்றதுனால தான் நாங்கள் அனிமல் பர்த் கண்ட்ரோல் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி அதுக்கு வந்து கருத்தடைப்பு பண்ணி மீண்டும் அதே பகுதிகளில் வந்து விடுறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி சில பப்ளிக் அஃபெக்ட் ஆகக்கூடிய சூழலும் ஏற்படுது. அதனால் எல்லாருமே இதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் இப்படி ஒரு சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு பெற்றோர்கள் வந்து குழந்தைகளை வந்து வெளியில் தனியாக அனுப்ப வேண்டாம் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன். தெருவில் வந்து இருக்கக்கூடிய நாய்கள் ஓகே, வளர்ப்பு நாய்கள் அந்த லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம், அதோட எண்ணிக்கை இப்போ அதிகமாயிருச்சா? வளர்ப்பு நாய்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் வந்து அந்த மாதிரி வளர்ப்பு நாய்கள் வந்து வெளியில இருக்கவங்களை கடிக்குது அப்படின்ற ஒரு தகவல் நம்மளுக்கு வருகிறது. இதற்கு முன்னாடி அப்படி கிடையாது. சென்னை மாநகராட்சி சார்பாக வந்து ஒவ்வொரு வளர்ப்பு நாய்களுக்குமே வந்து லைசன்ஸ் வழங்கப்படுகிறது. இது ஆன்லைன்லயே வந்து ஒவ்வொரு வளர்ப்பு நாய் வைத்திருக்கவர்கள் வந்து இந்த லைசன்ஸ் அப்ளை பண்ணி ஆன்லைன்லயே நீங்க எடுத்துக்கலாம். இதுக்கு 50 ரூபா மட்டும்தான் நீங்க கட்ட வேண்டியது இருக்கு. இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா 5000 மேல வந்து இந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தெருநாய் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இது வரைக்கும் சென்னை மாநகராட்சியில இவ்வளவு அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆனதில்லை. இன்னும் சில பேர் பண்ணாம இருந்தீங்கன்னா தயவு கூர்ந்து நீங்க அந்த ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கன்னா ஃபர்தரா மாநகராட்சி சார்பா இதை நாங்க எப்படி ஸ்டெபிளைஸ் பண்றது அப்படின்றது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அப்படின்றத நான் கேட்டுக்கொள்கிறேன்.